குழந்தை உருவாவதற்கு எது காரணம் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒன்று உருவமாக வருவதற்கு காரணம் காமத்தியகம்தான். இப்போ குழந்தை வருதுன்னு சொன்னால் அதில் வந்து ஞானமும் காமமும் சேர்ந்தே இருக்கும். அப்போ அந்த அப்போ தான் உருவமாகும். தண்ணியும் மண்ணும் பேட்டு பிசைய விட்டால் உருண்டை விட்ட முடியும். வெறும் மண்ணை பிசைக்க முடியும், உருண்டை விட்ட முடியுமா? அப்போ அது என்ன செய்யாமல் களிமண் இருக்குது, உருண்டை விட்டனையா பிசைஞ்சு பார்த்தா முடியல. தண்ணி ஊற்றுறான், தண்ணி ஊற்றி உருண்டை போட்டு மிதிக்கிறான், மிதித்து உருண்டை விட்டுறான். அந்த உருண்டை வருவதற்கு காரணம் உருண்டை விட்டதுக்கப்புறம் காய். அது அந்த காய் எப்படி இருக்கும், உருண்டை களிமண்ணை உருண்டை விட்டுறான். அது உருண்டை விட்டு பிடிக்கும்போது தண்ணியும் மண்ணும் சேர்ந்து உருண்டையாச்சு. தண்ணி வெயில் வெயிலில் படப்பட்டு தண்ணி நீங்கிடும், அந்த உருண்டை அப்படி நின்றுடும். அந்த உருவாவதற்கு காரணம் தண்ணி இருக்கணும். அப்போ உடம்பு வருவதற்கு காரணம் காம அவசியம், அப்போ மும்முடை சேர்க்கை. அப்போ அந்த உருவமாகிறதுக்கு காரணமாக இருக்குது. அப்போ என்ன செய்கிறான், அப்படி எப்படி களிமண் உருண்டையை வந்து மண்ணும் தண்ணி சேர்த்து உருண்டை இருக்கும், உருண்டை பிடிக்கிறான், நல்லா காஞ்சி போடுச்சு, அந்த உருவம் அப்படியே இருக்கும். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, கொட்டும் பண்ணா இருக்குது. அந்த தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு உருண்டை விட்டதுக்கப்புறம் அந்த உருண்டை காஞ்சி போச்சு, உருண்டை நின்றுக்கிட்டு இருக்கு. அப்போ அதே மாதிரி தான். அப்போ என்ன செய்கிறான் ஞானிகள், ரெண்டும் சேர்தான். தண்ணி என்பது காமம், ஞானம் என்பது தண்ணி என்பது காமம், ஞானம் என்பது மண், ரெண்டையும் சேர்த்து பிசைகிறான். பிசைஞ்சு ரெண்டு சேர்த்து மிதித்து அப்படியே கச அப்படியே பிசைந்து உருண்டையை விட்டுறான். வெயிலில் காயப்படுறான், காயப்பட்டால் தண்ணி அதுலேருந்து விடுபடுது. தண்ணி விடுபட்டவுடனே அந்த உருண்டையை தான் அப்படி நிற்கிது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், அதே மாதிரி. அப்போ உடம்பாக்கிய உடம்பை இது ஞான தேகம் ஆக்கிய காம தேகத்தை தண்ணி காம தேகம் என்ற தண்ணியையும் ஞான தேகத்தை மண்ணையும் சேர்த்து உருண்டை இது பிசையணும். பிசைஞ்சதுக்கு அப்புறம் என்னாகும், அதை காய வைக்கிறான். அது எப்படி காய வைக்கிறது, வெயிலில் காய்ஞ்சால் தண்ணி போயிடும், அதில் அந்த கண்ணில் மண்ணில் இருக்க தண்ணி போகும், அந்த உருண்டை நிற்கும். அதே மாதிரி நம்ம உடம்பு செய்கிறோம், மூலக்கணையில் எழுப்புறோம். இப்போ என்ன செய்கிறோம், தன தியானம் செய்கிறோம், மூலக்கணையில் எழுப்போம். ஆசன் என்ன செய்வான், உள்ளே சார்ந்திருந்து அவன் என்ன செய்திருக்கிறான், இந்த தண்ணி பசை மட்டும் எடுத்துருவான். நம்மளுக்கு நம்ம உடம்புல இருக்க ஊன் சக்தியாக இருக்க சத்தியாக இருக்குல்லவா, அந்த தண்ணி சத்தை மட்டும் அப்படியே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உரிவான். உரிஞ்சோடனே தேகத்தை கணையில் ஏறும். தேகத்தை கண்ணில் ஏறும்போது என்னாகும், அந்த காம தேகம் நீங்கின உடனே இந்த தேகம் ஒளி உடம்பாகும். அப்போ அந்த ஒளி உடம்பானால் மீண்டும் பறக்க மாட்டான். அப்போ என்ன உபாயம், அதான் செய்வ உணவு முன்னே சொல்லியிருக்கேன், செய்வ உணவு தியானம், அது அன்பு காட்டுதல். அப்போ செய்வ உணவும் தியானம் செய்யும்போது தான் இந்த தேகத்தை கெட்டிப்படுத்தி கொள்ளலாம். அப்போ வினாடிக்கு வினாடி மாற்றம் அடைந்து கொண்டு இந்த உடம்பை கெட்டி உறுதிப்படுத்திக்கணும். இப்போ இந்த உடம்பை உறுதியை எப்படி படுத்துக்கலாம், சாப்பிட்றோம், நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம், சாப்பிட்ட காமம் வந்துருமே வரதான் செய்யும். யார் யார் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது, யார் மனைவி மக்கள் கூடக்கூடாதுன்னு சொன்னது, மனைவியோடு கூடலாம், எல்லாத்தையும் எல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கலாம். அப்போ மும்மலை கிளம்பி தானே உடம்பு. இப்போ ஒருத்தன் பெண்ணோடு கூடுறது குற்றமா, அது கடவுள் கொடுத்தது, நீ அதை செஞ்சா, நீ அந்த வாய்ப்பு இருக்க, அவன் கொடுத்துருக்கான் அந்த வாய்ப்பை, சேர்த்து வச்சுருக்காங்க, பெண்ணை ஆணையும் சேர்த்து தான் படைத்திருக்கிறான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.